Hi viewers, who are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Hi, this is Banu. உங்களுக்கு வந்து ஹிந்தி பரிச்சை நவீன் ஹிந்தி பரிச்சைன்ற புக்ல வந்து 14th லெசன் நான் எடுக்க போறேன். இப்போ மைக்கல் ஜாமுங்கா நான் நாளைக்கு போவேன் அப்படின்றது லெசனு. ஐ ஷெல் கோ டுமாரோ எங்க போறோம் அப்படின்றது வந்து லெசனை பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த லெசனில் வந்து பேஜ் நம்பர் 55 எடுங்க. அதில் வந்து சில ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க, அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸோடைய ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக இதே போல் தான் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஹிந்தியில் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சிங்கம் பொம்மை போட்டிருக்காங்க. ஷேர், ஷேர் வந்து லயன் அப்படின்னு சொல்லலாம். Share. That means வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் இருக்கிறது என்னன்னா ஷேர், ஷேர் லயன். செகண்ட் ஃபோட்டோவில் இருக்கிறது என்னது, பாக். செகண்ட் ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து என்னது, பாக். பாக்னா என்னதுன்னா சிறுத்தை, டைகர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஃபோட்டோவில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா சீதா, சிறுத்தையை போட்டிருக்காங்க. லெப்பர்ட், சீதா. நெக்ஸ்ட் பாலு, பாலுன்னா ஒரு கரடி போட்டிருக்காங்க, கரடி பொம்மை போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாத்தி, ஹாத்தி அப்படின்னா வந்து எலிஃபெண்ட், ஒரு எலிஃபெண்டோடைய பொம்மை போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பொம்மையை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஹிந்தியில் அப்படியே எழுதணும். மீனிங்கோடு எழுதினா இன்னும் பெட்டரு. மீனிங் தெரியாத, மீனிங் எழுத முடியலன்னா ஓன்லி ஃபார் ஹிந்தியில் அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஊண்ட், ஊண்ட் அப்படின்னா என்னது, ஒரு கேமல், ஒரு ஒட்டகம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லைனில், தட் மீன்ஸ் வந்து செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்ப்போம். சியார், ஜாக்கால், தட் மீன்ஸ் வந்து குள்ளநரி இருக்குது வந்து. சியார் இருக்குது, சியார் அப்படின்னா என்னது, குள்ளநரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, கைண்டா, கைண்டா அப்படின்னா காண்டா மிருகம் இருக்கு, அது வந்து ரினோசெராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கைண்டா அப்படின்ற ஒரு காண்டா மிருகம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஹிரன், ஒரு மான் இருக்குது, ஹிரன், ஒரு மான். ஸோ ஹிரன். நெக்ஸ்ட் வந்து டேர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து. நெக்ஸ்ட் வந்து கர்கோஷ், கர்கோஷ் அப்படின்னா என்னது, ராபிட், கர்கோஷ், கர்கோஷ் ராபிட், ஒரு முயல் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பந்தர், பந்தர் அப்படின்னா எனது ஒரு பொம்மை இருக்குது, அதில் வந்து ஒரு மங்கி பொம்மை போட்டிருக்காங்க. ஸோ பந்தர் அப்படின்னா என்னதுன்னா மங்கி இங்கிலீஷில் குரங்கு, தட் மீன்ஸ் வந்து தமிழில். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஒரு ரெண்டு பொம்மை போட்டிருக்காங்க, அது வந்து லாஸ்ட் தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா மோர், ஒரு பொம்மை போட்டிருக்காங்க. மோர், மோர் அப்படின்னா என்னதுன்னா பீகாக், மயில். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க, அதில் வந்து தோத்தான்னு போட்டிருக்காங்க. தோத்தா அப்படின்னா வந்து பேரட், பேரட் அப்படின்னா கிளி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸாம் பேப்பரில் வந்து அதை வந்து ஹிந்தியில் எழுதணும். யூ கேன், நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சால் அது வந்து இங்கிலீஷில் எழுதினாலும் இல்லை தமிழில் எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெசனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பிதாஜி, பிதாஜி அப்படின்னா யாருன்னா அப்பா. ஸோ அப்பா வந்து ஷேகர் தும்கல் மேலே சாப் சலோகே, அவங்க பையன் பேர் போல இருக்கு ஷேகர். அந்த பையன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஷேகர் நாளைக்கு நம்ம வெளியில போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த ஷேகர் அந்த பையன் சொல்றான், பிதாஜி கல் ஆப் கஹா ஜாயங்க, அப்பா நம்ம நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். கேட்ட உடனே பிதாஜி மை சிடியாகர் ஜாவுங்கா, அப்பா சொல்றாரு நான் வந்து ஒரு ஜூக்கு போகிறேன், உன்னை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஷேகர் தப் மை ஆப்கே சாத் ஜரூர் சொல்லுங்க, கண்டிப்பாக நான் உங்களோட வருவேன்,
क्या हम माता जी और बहन चित्रा को भी ले चलेंगे நம்ம வந்து நம்மளுடைய அம்மாவையும் அப்புறம் வந்து தங்கச்சியும் வந்து கூட்டிட்டு போறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாதாஜினா மதர் அண்ட் பெஹன் அப்படின்னா சிஸ்டர் ஸோ சிஸ்டரையும் வந்து அம்மாவையும் வந்து கூட்டிட்டு போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு கேட்ட உடனே சேகர் கேட்ட உடனே பிதாஜி நஹி இவே தோனும் நானி கே கர் ஜாயங்கே நானி நானி அப்படின்னா யாருன்னா வந்து அம்மாவுடைய அம்மா வந்து நானின்னுவ கிராண்ட் மதர் ஸோ அம்மாவுடைய அம்மா வந்து நானி ஸோ அம்மாவுடைய அம்மா வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் போறாங்க பாட்டி வீட்டுக்கு போறாங்க ஸோ அதனால வந்து சேகர் அச்சா ஹம் வஹா கைசி ஜாயங்க அப்போ சரிப்பா அவங்க போகிறாங்க ஓகே நம்ம வந்து எப்படி போக போகிறோம் நம்ம வந்து அந்த ஜூக்கு வந்து எப்படி போக போகிறோம் அப்படின்னு ஒன்று அப்போ வந்து சொல்கிறாரு பிதாஜி ஹம் தோ ஓஹி லோக் ஹேனா நம்ம ரெண்டு பேரும் தானே ஸோ இஸ்லியே மோட்டார் சைக்கிள்ஸே ஜாயங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து மோட்டார் சைக்கிளில் போகலாம் தட் மீன்ஸ் வந்து ஸ்கூட்டரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறார் நெக்ஸ்ட் சேகர் தத்துவம் படி குஷி போகி அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது பிதாஜி ஹம் மகா கியா கியா தேக்கிங்க நம்ம வந்து அங்க போய் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு கேட்ட உடனே பிதாஜி மகா கை ஜாமர பக்ஷி ஹே அங்க வந்து என்னென்ன இருக்கு ஜூல என்ன இருக்கும் அனிமல்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து பேர்ட்ஸ்ன்றது வந்து இருக்கும் ஜான்வர் அப்படின்னா என்னதுன்னா அனிமல்ஸ் அப்புறம் வந்து பக்ஷி அப்படின்னா பேர்ட்ஸ்ன்றது வந்து இருக்கும் தும் ஷேர் பாக் ஆதி கூங்கார் ஜான்வர் பி தேக்கோகே அப்போ வந்து அந்த பய நீ வந்து கொடூரமான குரூரமான மிருகங்க கூட அங்கே வந்து இருக்கு ஸோ சிங்கத்தையும் அப்புறம் வந்து வேற என்ன பார்க்கலாம் வந்து பாக் சிறுத்தையும் வந்து நம்ம வந்து அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவங்க அப்பா நெக்ஸ்ட் வந்து சேகர் பிதாஜி முஜே படா டர் லகேகா அம்மா கியா கரும் ஐயோ நீங்கள் வந்து என்னப்பா குரூர மிருகத்தை வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து எனக்கு அதை பார்த்தாலே பயமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனே பிதாஜி டர்னா மத் டர் அப்படின்னா என்னதுன்னா ஃபியர் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் மத்துனா டோன்ட் மத்துனா என்னதுன்னா டோன்ட் ஃபியர் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவங்க அப்பா வந்து பே சப் தூர் பிஞ்சரேமே ஹோங்க எல்லாமே வந்து தூரத்தில் பஞ்சரத்தில் தட் மீன்ஸ் வந்து ஒரு கேஜில் வந்து இருக்கும் அதனால் வந்து பயப்படுறதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை வா சீதா பாலு ஷியார் லோமடி பேடியா கைண்டா ஊண்ட் ஹாத்தி ஹிரன் கர்கோஷ் பந்த கங்காரு ஆதி ஜாங்கர் பி ஹோங்கே நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு மேலே பார்த்த அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அத்தனை மிருகங்களையும் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க அந்த பேருக்கு எல்லாமே வந்து இந்த ஜூல வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறார் ஷேகர் தத்தோ டீக் ஹை பிஞ்சரேமே ஹோங்கே தோ மை நஹி டருங்கா ஓகே ஓகே அப்படியா அப்படின்னா நான் வந்து பயப்பட மாட்டேன் ஏன்னா வந்து அது வந்து கேஜில் இருக்கிறதுனால நம்ம வந்து பயப்படணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்கிறான் பிதாஜி மகா தும் கை கிஸ்மே கிஸ்மோகே மோர் ரங் விரங்கே தோத்தே ஒரு கை விதேசி பக்ஷி பி தேக் சக்கோகே அது தவிர வந்து அது தவிர இந்த அனிமல்ஸ் மட்டுமே இல்லாமல் பேர்ட்ஸையும் நம்ம வந்து நிறைய விதவிதமான ஃபாரின் பேர்ட்ஸை கூட வந்து நம்ம வந்து இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறார் ஷேகர் பிதாஜி மோர் முஜே பகு பசந்த எனக்கு வந்து மயில்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசந்த் அப்படின்னா லைக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு சொன்ன உடனே வந்து பகு சுந்தர் லக்தேன் அது வந்து மயில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் சுந்தர் மீன்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பிதாஜி அச்சா சோஜாவோ ஹம் கல் சுபா நிக்கலைங்கே சரிப்பா நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு ஸோ நாளைக்கு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பலாம் நிக்கலாம் மீன்ஸ் டு ஸ்டார்ட் சுபா அப்படின்னா மார்னிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே வந்து ஆப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்னா வந்து ரெஸ்பெக்டபுள் பர்சன் தட் மீன்ஸ் வந்து அப்பாவையோ அங்குலையோ இல்லை வந்து நம்மளை விட பெரியவங்கக்கிட்ட பேசும்போது வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் பேசணும் வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்போ வந்து நம்ம வந்து ஆப்ன்றது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஸோ தும் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா உங்களோட ஈக்குவலாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசும்போது தும்ன்றது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ தும் மீன்ஸ் நீ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் Thank you very much.